வணக்கம் நேயர்களே, மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டிங் ஹில் கார்னிவெல்லில் 8 பேர் மீது கத்தி குத்து தாக்குதல், 334 பேர் கைது. 100 ராக்கெட்டுகள், 100 ஆளில்லா விமானங்கள் உக்ரைன் மீது ரஷ்யா கடும் தாக்குதல். பிரான்சில் எரிபொருட்களின் விலை வீழ்ச்சி. ஐஸ்லாந்தில் பிரபலமான பனிக்குகை இடிந்து விழுந்து விபத்து, ஒருவர் பலி. ஆயுத தயாரிப்பில் சுவிட்சர்லாந்தின் நிலை, வெளியான ஆய்வுகள். துரோவ் கைது செய்யப்பட்டதன் பின்னால் அமெரிக்கா, ரஷ்யா குற்றச்சாட்டு. ஜெர்மன் பொருளாதாரம் 2வது காலாண்டில் 0.1% வீழ்ச்சி, புள்ளியியல் அலுவலகம் உறுதி. ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நோர்வே எரிசக்தி துறை, பாதுகாப்பு சேவைகள் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவில் நாட்டிங் ஹில் கார்னிவேலில் 8 பேர் மீது கத்திக்குத்து தாக்குதல், 334 பேர் கைது. நாட்டிங் ஹில் கார்னிவேலின் போது 8 பேர் கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர் மற்றும் நிகழ்வின் போது மொத்தம் 334 பேர் கைது செய்யப்பட்டதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை 3 கத்திக்குத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. திங்களன்று 5 பேர் கத்தியால் குத்தப்பட்டனர். தாக்கப்பட்டவர்களில் இருவர் படுகாயமடைந்தனர். இந்த நிகழ்வின் போது மொத்தம் 50 அதிகாரிகள் காயமடைந்துள்ளதாகவும், பெரும்பாலான கைது செய்யப்பட்டவர்கள் தாக்குதல் ஆயுதம் அல்லது போதைப்பொருள் குற்றங்களுக்காகவே கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 100 ராக்கெட்டுகள், 100 ஆளில்லா விமானங்கள் உக்ரைன் மீது ரஷ்யா கடும் தாக்குதல். உக்ரைன் நாட்டின் எரிசக்தி உள்கட்டமைப்பை இலக்காக கொண்டு ரஷ்யாவின் படைகள் தலைநகர் கீவில் பல்வேறு பால்ஸ்டிக் ரக மற்றும் நவீன ராக்கெட்டுகளை கொண்டு தாக்குதல் நடத்தினர். ரஷ்யாவின் நள்ளிரவு தாக்குதல் மற்றும் அதிகாலையிலும் தொடர்ந்து தாக்குதலுக்கு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி இன்று கண்டனம் வெளியிட்டுள்ளார். இதில் பல்வேறு வகைகளைச் சேர்ந்த 100 ராக்கெட்டுகள், 100 ஆளில்லா விமானங்கள் ஏவப்பட்டன. உக்ரைனின் கார்கிவ், கேவ் மற்றும் ஒடிசா உள்ளிட்ட நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளன. நாட்டின் 15 பகுதிகள் என ஏறக்குறைய உக்ரைனின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பல்வேறு கட்டிடங்கள், எரிசக்தி உள்கட்டமைப்புகள் சேதமடைந்து உள்ளன. இதில் 3 பேர் பலியாகியுள்ளனர், 13 பேர் காயமடைந்துள்ளனர். பிரான்சில் எரிபொருட்களின் விலை வீழ்ச்சி. எரிபொருட்களின் விலை தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வருகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதை அடுத்து பிரான்சிலும் எரிபொருள் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. தற்போது டீசல் 1 லிட்டரின் விலை 1.6345 யூரோக்களுக்கு விற்பனையாகுகிறது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் 1% இந்த விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. 95E10 பெட்ரோல் தற்போது 1.7515 யூரோக்களுக்கு விற்பனையாகுகிறது. கடந்த வாரத்தோடு ஒப்பிடுகையில் 0.1% இது குறைவாகும். ஐஸ்லாந்தில் பிரபலமான பனிக்குகை இடிந்து விழுந்து விபத்து, ஒருவர் பலி. தென்கிழக்கு ஐஸ்லாந்தின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஜோகுல் சர்லோன் என்ற பனிக்குகை இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. 23 பேர் கொண்ட சுற்றுலா குழு ஒரு வழிகாட்டியுடன் சேர்ந்து பனிப்பாறை ஃப்ரீட்டா மெர்குர் ஜோகுலுக்குள் சென்றபோது திடீரென பனிக்குகை இடிந்து விழுந்துள்ளது. 23 பேர் கொண்ட சுற்றுலா குழு ஒன்று பனிப்பாறை வழியாக சென்றபோது குறித்த பனியான இடிந்து விழுந்துள்ளது. பனிக்குகை சரிந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றும் ஒருவர் காயமடைந்தார். ஆனால் இருவர் சிக்கியுள்ளனர் என்ற அச்சம் தவறான புரிதலை அடிப்படையாக கொண்டது என அதிகாரிகள் கூறினர். ஆயுத தயாரிப்பில் சுவிட்சர்லாந்தின் நிலை, வெளியான ஆய்வுகள். சுவிட்சர்லாந்து தனது நிலையை வலுப்படுத்த சர்வதேச ஒத்துழைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சென்ட் கேலன் பல்கலைக்கழகம் மற்றும் பெடரல் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் ETH சூரிச் ஆகியவற்றின் ஆய்வுகள் கூறுகின்றன. 2 ஆய்வுகளும் சுவிட்சர்லாந்தின் ஆயுத கொள்கையில் சாத்தியமான முன்னேற்றங்களை ஆய்வு செய்தன. ஒரு ஆய்வில் சென்ட் கேலன் பல்கலைக்கழகத்தின் வல்லுநர்கள் எதிர்கால ஆயுத தேவைகளில் ஏதேனும் இடைவெளிகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க 10 பரிந்துரைகளை வழங்கினர். மற்றவருடன் சுவிட்சர்லாந்தில் விநியோகம் தொடர்பான ஆயுத தொழிலை நிறுவ அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் சார்பு நிலைகளை உருவாக்க பெரிய அளவில் நேரடி ஆஃப்செட் பரிவர்த்தனைகளை பயன்படுத்த பரிந்துரைக்கின்றது. துரோவ் கைது செய்யப்பட்டதன் பின்னால் அமெரிக்கா, ரஷ்யா குற்றச்சாட்டு. ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த கோடீஸ்வரரான துரோவ் வார இறுதியில் பிரான்சில் கைது செய்யப்பட்டார். பாவெல் துரோவ் புதன்கிழமை வரை போலீஸ் காவலில் வைக்கப்படலாம் எனவும் பிரெஞ்சு வழக்கறிஞர்கள் விசாரணைக்கு கூடுதல் நேரம் வழங்கியதாகவும் கூறினர்.
அதே நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னால் வாஷிங்டன் இருப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் பாவெல் துரோவின் கைது அரசியல் ரீதியிலானது அல்ல என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கூறினார். ஜெர்மன் பொருளாதாரம் இரண்டாவது காலாண்டில் 0.1% வீழ்ச்சி, புள்ளியியல் அலுவலகம் உறுதி. முந்தைய 3 மாத காலத்துடன் ஒப்பிடும்போது 2024 இரண்டாவது காலாண்டில் ஜெர்மன் பொருளாதாரம் 0.1% சுருங்கியது என்று புள்ளியியல் அலுவலகம் உறுதிப்படுத்துகிறது. முந்தைய காலாண்டில் சிறிது அதிகரிப்புக்கு பிறகு ஜெர்மன் பொருளாதாரம் வசந்த காலத்தில் மீண்டும் குறைந்தது என்று புள்ளியியல் அலுவலக தலைவர் ரூத் பிராண்ட் ஒரு அறிக்கையில் கூறினார். 2024 முதல் காலாண்டில் ஜெர்மனியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.2% அதிகரித்துள்ளது. ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நோர்வே எரிசக்தி துறை பாதுகாப்பு சேவைகள் எச்சரிக்கை. நோர்வேயின் எரிசக்தி துறை ரஷ்யா அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது என்று பாதுகாப்பு சேவைகள் கூறுகின்றன. திங்களன்று 7 ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு சேவைகள் நோர்வே எரிசக்தி நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு விளக்கம் அளித்தன. நோர்வே, ஜெர்மனி, பெல்ஜியம், நெதர்லாந்து, பின்லாந்து, ஸ்வீடன் மற்றும் ஐஸ்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து தேசிய பாதுகாப்பு சேவைகள் கலந்து கொண்ட மூடிய கதவு கூட்டம் ஐரோப்பாவுக்கு முக்கிய எரிசக்தி வழங்குநராக நோர்வேயின் பங்கை எடுத்துக் காட்டியது.